ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட செஸ்ட் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பம்ப் ஆகி உருண்டையா இல்லையா, அப்போனா நீங்கள் செய்ய வேண்டிய இந்த வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, தவற விடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ செஸ்ட்டை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பயிற்சிங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து டிக்லைன் பெஞ்ச் ப்ரெஸ் பயிற்சி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான டிக்லைன் பெஞ்ச் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, தம்பிள் வந்து வெயிட்டாக எடுத்துக்கோங்க. டிக்லைன் பெஞ்சில் வந்து நீங்கள் தலைகீழாக படுத்துக்கிட்டு இந்த மாதிரி தம்பிளை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி கொண்டு மேலே ஏற்றுனையும் ஃபுல்லாக உங்கள் மசில் செஸ்ட் மசில் லோயர் செஸ்ட் மசில் வந்து நல்லா டைட் பண்ணணும். இந்த பயிற்சியில் வந்து லோயர் செஸ்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த லோயர் செஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா டெவலப் ஆனால் மட்டுமே உங்களோட செஸ்ட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் செஸ்ட் பயிற்சியை வந்து நல்லா பழகி நல்லா செஸ்ட்டை உருவாக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான். ஓகே, இந்த பயிற்சி வந்து நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் மூச்சை வந்து உள்ளே இழுத்து உள்ளே வெளியிடணும். இது எதற்காக அப்படியா செய்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்கள் மசிலுக்குள்ளே வந்து ஆக்சிஜன் வந்து நல்லா மூவ் ஆகி வெளியில் வரும். ஸோ அப்போ வந்து நல்லா பம்ப் ஆகும் மசில். இந்த மாதிரி தம்பில் வந்து நல்லா பக்கத்தில் வரைக்கும் கொண்டு வரணும், டிங்கின்னு அடிக்கக்கூடாது. பக்கத்தில் வரைக்கும் நல்லா கொண்டு வந்து உங்கள் செஸ்ட்டு மசிலை நல்லா ப்ரெஸ் பண்ணி க்யூஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கீழே இறக்கி மீண்டும் வந்து மேலே தள்ளணும். ஸோ இந்த பயிற்சி நீங்கள் ஒரு 3 செட்டு இல்லை 4 செட்டு நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு செட்டுக்கும் 10 ரெப்பு வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். லோயர் செஸ்ட் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்கள் செஸ்ட்டு வந்து நல்லா தனியாக ஒரு சைஸில் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அதனால தான் இந்த பயிற்சி. இதை வந்து நீங்கள் ராடு பார்பல்லையும் நீங்கள் பண்ணனாலும் பண்ணலாம். இந்த பார்பலில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண முடியாது, உங்கள் செஸ்ட்டை நல்லா குவிஸ் பண்ண முடியாது, அதுக்காக தான். ஸோ தம்பிளில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பு கிடைக்கும், பார்பலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து நல்லா பெருசாக கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சி வந்து நீங்கள் தவறாமல் உங்களுடைய செஸ்ட் டேயில் வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தணும், அப்போ தான் அந்த மசில் வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக வந்து கிடைக்கும். மசில் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னாலே உங்களுடைய அமைப்பு செஸ்ட்டு நல்லா ப்ராடாக அகலமாக நல்லா சைஸாக பல்காக இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சியும் ஒரு முக்கியமான பயிற்சி தான். இதை வந்து நீங்கள் டபுள் பார்லேயும் பண்ணலாம், கேபிள் கிராஸ் ஒவ்வொரு பயிற்சியிலையும் லோயர் செஸ்ட் வந்து கொண்டு வர முடியும். இது வந்து நம்ம பெஞ்சில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பயிற்சி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். போய் எதுவும் தெரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, அதை பற்றின விளக்கம் வந்து உங்களுக்கு அளிக்கப்படும். நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பயிற்சியை பற்றி தெரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அடுத்து இதே போல் ஒரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தருவோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் வந்து நம்ம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.